இந்த பாடலில் முருகப்பெருமானே உன்னுடைய பன்னிரு தோல் மயில் வேல் இவைகளை மறைத்து ஞானசம்பந்தன் எனும் திருப்பெயரோடு கௌண்டின்ய கோத்திரத்தில் அந்தணனாக பிறந்து என் குருவாக வந்து மிக்க மேலான பொருளான பெரிய மாயையும் உண்மை தத்துவத்தை எவரும் அறிய முடியாததை உலகுக்கு எடுத்து ஓதுமாறு நீ எனக்கு திருவுருள் புரிந்தாய் என்று பாடுகிறார். முருகவேளிடம் தான் பெற்ற உபதேசத்தின் பெருமையை நினைத்து அருணகிரிநாதன் வியக்கின்றார். முருகன் ஞானசம்பந்தனாக பிறந்து தந்தையை புகழ்ந்து 16,000 பாக்களை பாடியுள்ளார். அதற்கு கைமாறாக தன் மகனை போற்றி 16,000 சந்து கவிகள் பாட வேண்டும் என்று எண்ணி சிவபெருமான் அருணகிரிநாதராக பதவித்தார் போலும் என்று ஸ்ரீ ஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் சொல்லுவார் என்று நம் குருநாதர் ஸ்ரீ யுகானந்தமார சுவாமிகள் கூறுகிறார். இனி தலைக்குறிப்பை பார்ப்போம். திருக்குடவாயில் தற்பொழுது குடவாசல் என்று வழங்கப்படுகிறது. குடவாயில் கோட்டம் என்று கோயில் அழைக்கப்படுகிறது. இறைவன் கோடீஸ்வரர், சூரியேஸ்வரர், மிருகநாதர், இறைவி பெரிய நாயகி அம்மை, அமிர்த தீர்த்தம், காவிரி ஆகியவை தீர்த்தங்கள். வழிபட்டவர்கள் கருடன், சூரியன், காலாபிய முனிவர், மிருகு முனிவர், திருநகுந்து முனிவர்.
கருடன் பூஜித்து அமுதம் பெற்று தானும் தன் தாயும் சாபம் நீங்க பெற்ற தலம். இதனால் திருமதியின் மேல் கருடன் உருவங்கள் இருக்கின்றன. கும்பகோணம் திருவாரூர் சாலை வழியில் உள்ள குடவாசல் என்ற ஊரில் இக்கோயில் இருக்கிறது. திருவாரூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் இருக்கிறது. பொருளாச்சேரி, நீடாமங்கலம், வலங்கிமான் மற்றும் நன்னிலம் ஆகிய இடங்களிலிருந்தும் குடவாசல் செல்ல பேருந்து வசதிகள் இருக்கின்றன. திருப்பெருவேலூர், திருத்தலையாலங்காடு என்று பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் அருகில் இருக்கின்றன. மேற்கு நோக்கி இறைவன் சன்னதி, மாடக்கோயில் அமைப்பு. இத்தலத்து சிவபெருமானை தரிசிக்க 24 படிகள் ஏறி மேலே செல்ல வேண்டும். அம்மன் கோவில் நிலமட்டத்தில் உள்ளது. கோச்சிங்க சோழன் முற்பிறவியில் சிறந்தியாய் இருந்து திரு ஆணைக்கா இறைவனுக்கு வலைப்பந்தல் அமைத்து வழிபட்டு இறைவன் அருளால் சோழ நாட்டின் பேரரசனாக பிறக்கும் பேறு பெற்றான். முற்பிறவியில் தான் சிறந்தியாக இருந்து செய்த சிவத்துண்டிற்கு யானை இடையூறாக இருந்த காரணத்தினால் யானை ஏறாத மாடக் கோவில்களை கட்டினான். இத்தலத்தில் உள்ள ஆலயம் கோச்சிங்க சோழன் கட்டிய அத்தகைய மாடக் கோவில்களுள் ஒன்றாகும். பிரளய காலத்தில் உயிர்கள் அனைத்தையும் ஓர் அமுது குளத்திலே இட்டு அதன் வாய்ப்பகுதியில் சிவலிங்கமாக இருந்து சிவபெருமான் காத்தார். குளத்தில் இட்டு காத்த உயிர்களை மீண்டும் படைப்பு காலத்தில் வேடன் உடவெடுத்து அந்த சிவபெருமான் வில்லால் அக்குடத்தை உடைத்தார். குடம் மூன்றாக உடைந்து முதற்பாகமாகி அடிபாகம் விழுந்த இடத்திலே இறைவன் திருமேனி கொண்டார். அதுவே குடமூக்கு எனப்படும் கும்பகோணம் ஆதிக்கும்பேசர் ஆகும். அடுத்து நடுபாகம் விழுந்த இடமே கலையநல்லூர் ஆகும் என்று சாக்கோட்டை என்று வழங்கப்படுகிறது. இங்குள்ள ஈசன் அமுதகலேஸ்வரர் ஆவார். குடத்தின் முகப்பு பாகம் விழுந்த இடமே குடவாயில் எனும் குடவாசல். இங்குள்ள தர தீர்த்தத்தின் சிறப்பாக தலபுராணத்தில் கூறும் பொழுது அமிர்த தீர்த்தத்தை தொட்டவருக்கு முற்பிறவியிலே செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். இத்தீர்த்தத்தை அருந்தியவர்கள் புண்ணியவான் ஆகிறார்கள். இது ஸ்நானம் செய்ய விரும்பி இது இருக்கும் திசையிலே ஓரடி எடுத்து வைத்தாலே கங்கா ஸ்நானம் செய்த பலனும் சிவலோக பாகம் பெற்றவர்களாகிறார்கள். சிவராத்திரியில் பக்தியுடன் இந்த தீர்த்தத்தில் மூழ்கினால் 10,000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்திலே மூழ்கி ஈசனை தரிசிப்பவர் தேவராகிறார்கள். இதில் ஸ்நானம் செய்பவர் அனைவரும் அமிர்தமயமான சரீரமுடையவர்களாகிறார்கள். இக்கோவிலுக்கு தொழுநோயால் அவதியுற்று திருநபிந்து என்ற முனிவர் வழிபட ஈசன் குடமுக்கிலிருந்து வெளிப்பட்டு முனிவருடைய தொழுநோயை தீர்த்ததால் குடவாயில் என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இத்தலம் சங்ககால சிறப்பும் பழமையும் வாய்ந்தது. சோழன் கோச்சங்கனான் சேரமான் கணைக்கால் இரும்பொறையை வென்று அவனை இக்குடவாயில் சிறை கோட்டத்தை சிறை வைத்தான் எனும் செய்தியை புறநானூறு தெரிவிக்கிறது. இதிலிருந்து அன்றைய குடவாயில் சோழ பேரரசின் சிறை கோட்டமாக இருந்தது என்று தெரிய வருகிறது. குடவாயில் கீர்த்தனார், குடவாயில் நல்லாதனார் போன்ற புலவர்கள் பாடியுள்ள பாடல்கள் அகநானூறு முதலிய சங்க இலக்கியங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. சங்க காலத்தில் குடவாயில் சோழர்களின் கருவூல நிலையமாக இருந்தது என்று குடவாயில் கீர்த்தனார் பாடிய அகநூற்று பாடல் மூலம் அறியலாம். சங்ககால சிறப்பும் பழமையும் பெற்ற இத்தலம் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் வழியிலே உள்ள குடவாசல் என்ற ஊரில் சாலை ஓரத்திலேயே கோவில் உள்ளது. மேற்கு நோக்கிய சன்னதியுள்ள இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, ஒரு முகப்பு மாயில் மட்டுமே உள்ளது. மேற்புறத்தில் பஞ்சமூர்த்திகள் உருவங்கள் வண்ண சுதையிலே அழகுடன் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோவிலுக்கு எதிரில் அமிர்த தீர்த்தம் உள்ளது. இதன் கரையில் ஆதி விநாயகர் சன்னதி இருக்கிறது. முகப்பு மாயில் வழியே உள்ளே நுழைந்ததும் செப்பு கவசிமிட்டு குடிமரம், குடிமரத்து விநாயகர் சன்னதி, பலிபீடம், நந்தி இவை உள்ளன. இடதுபுறம் தெற்கு நோக்கிய பெரிய நாயகி சன்னதி உள்ளது. அபயவரதத்துடன் கூடிய நின்ற திருக்கோலத்திலே அம்மாள் காட்சி தருகிறாள். அம்பிகையே பிருகத் துர்கையாக வழிபடப் பெறுவதால் கோவிலில் தனி துர்கை இல்லை. உள்கோபுரம் 3 நிலைகளை உடையது. பிரகாரத்தில் இடும்பன், தண்டபாணி, கலைமகள் சன்னதிகள் இருக்கின்றன. நவகிரக சன்னதி, பைரவர், சனீஸ்வரர் முதலிய சிலாரூபங்கள் வரிசையாக உள்ள சப்தமாதர்கள் சன்னதியும் உள்ளது. சண்டேஸ்வரர் சன்னதி தனி கோயிலாக இருக்கிறது. நடராஜ சபை அழகானது. நடராஜ பெருமானின் அபிசடை அழகு நம் மனதை விட்டு அகலாது. நடராஜ பெருமான் திருமேனியின் பீடத்திலே 10-11 நூற்றாண்டு காலத்திய தமிழ் எழுத்துக்கள் வடிவிலே கணக்காருடையார் மாலை தாழ்மார்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இத்தொடரில் எழுத்துக்களுடன் மத்தியிலே இரு கரங்கள் கூப்பிய நிலையிலே அடியவர் ஒருவரின் உருவமும் உள்ளது. ராஜராஜ சோழனின் காலத்து கலைப்பாணியை உடைய இந்த திருமேனி இத்தலத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள களக்காட்டில் வாழ்ந்த மாலைதாழ் மார்பன் என்பவரால் வடித்து வழங்கப்பட்டது என கூறப்படுகிறது. சன்னதிக்கு வெளியிலே பக்கவாட்டில் உள்ள காசி விஸ்வநாதர் சன்னதியில் சிவலிங்க திருமேனி செம்மண் நிறத்தில் காணப்படுகிறது. 24 படிகளை கடந்து மேலே சென்றால் மூலவர் கோணேஸ்வரர் மேற்கு நோக்கிய சன்னதியிலே பெரிய சிவலிங்க திருமேனி உருவிலே எழுந்துள்ள இருக்கிறார். இறைவன் திருமேனியில் கருடன் தீண்டி வழிபட்டு சூடுகள் இருக்கின்றன. இத்தல முருகன் அருணகிரிநாதரால் திருப்புகழிலே பாடப்பெற்றுள்ளார். திருப்புகழில் 2 பாடல்கள் உள்ளன. உள் பிராகாரத்தில் வடமேற்கு முறையில் மிகவும் பிரபலமான குடவாயில் குமரன் சன்னதி இருக்கிறது. மயில் மண்டபம், மகாமண்டபத்தின் கூடிய சன்னதியில் வள்ளி தெய்வ யானையுடன்
ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்கம் உடையவராய் கிழக்கு நோக்கி எழுந்துள்ளிருக்கிறார். காசியப்ப முனிவரின் இரண்டு மனைவிகளும் ஒருத்தியான வினதி இளையவள், அவளின் மகள் கருடன் மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாகவும் பரம பக்தனாகவும் இருந்து பெரிய திருமணி என்று புகழ் பெற்றவர். ஒரு சமயம் கருடனும் அவன் தாய் வினதையும் மூத்த மனைவியின் அடிமையாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. தாயின் அடிமைத்தனத்தை போக்குவதற்காக கருடன் பெரியன்னை கேட்டபடி தேவலோகத்தில் இருந்து அமிர்தத்தை எடுத்து வந்தான். பூலோகத்தில் உணவாயலுக்கு அருகே பறந்து வரும் பொழுது ஒரு அசுரன் எதிர்பட்டு அமிர்த குணத்தை பறிக்க முற்பட்டான். கருடன் அருகில் இருந்த ஒரு பெரிய புற்றி மீது தண்டைகளை பரப்பி அதன் மீது குணத்தை வைத்து விட்டு அசுரனுடன் மூர்க்கமாக போர் புரிந்து அவனை வீழ்த்தினார். இதற்குள் அந்த புற்றுக்குள்ளே இருந்த இறைவன் கோணேசர் பெருமான் அந்த அமிர்த குணத்தை வெள்ள தம்மிடம் இழுத்துக் கொண்டார். அசுரனை வீழ்த்தி விட்டு வந்த கருடன் அமிர்த குணத்தை காணாமல் அந்த புத்தி தன் மூக்கால் கிளறிய பொழுது சுவாமி புத்தியிலிருந்து வெளிவந்து கருடனுக்கு தரிசனம் தந்தார். கோணேசர் பெருமான் அருளானைப்படி கருடனின் தளத்திலே இறைவனுக்கு ஆலயம் ஒன்று எழுப்பினார். கருடாழ்வார் கொண்டு வந்த அமிர்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டவராதலால் கோணேசர் அமிர்தலிங்கமானார். அமிர்த துளிகள் சிந்தியதால் ஆலயத்திற்கு எதிரில் உள்ள தீர்த்தம் அமிர்த தீர்த்தமாயிற்று. அனுமனும் இத்தலத்தை இறைவன் வழிபட்டிருக்கிறார். அவர் திருவுருவங்கள் இருக்கின்றன. திருஞான சம்பந்தர் ஏற்றியுள்ள இத்தலத்திற்கான இரண்டு பதிகங்களும் இரண்டாம் திருமுறையிலே இடம்பெற்றுள்ளன. திகழும் திருமாலோடு நான்முகனும் புகழும் பெருமான் அடியார் புகழ மகிழும் பெருமான் குடவாயில் மணி நிகழும் பெருங்கோயில் நிலாயவனே என்று இப்பதிகங்களிலே சம்பந்தர் கோயிலே பெருங்கோவில் என்று ஒவ்வொரு பாடலிலும் சிறப்பித்து பாடியிருக்கிறார். பல காரணங்களால் இனி வரும் பதிவுகள் சிறிது காலதாமதமாகும். மன்னிக்கவும். கூடிய விரைவில் பதிவுகளில் தொடருவோம். யாவும் முகன் செயல். முருகாசரணம்.